ஐயா, என்னையா ஆச்சு கட்சிக்கு? கட்சி வேணும்யா எங்களுக்கு? விதவிதமாக வீடியோ காட்டி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேனே, கூட இருந்த மற்றவங்களை குழி பறித்து அனுப்புனேனே, மன்னார்குடியை காலி பண்ணி மெட்ராஸுக்கு வந்தேனே, போயஸ் கார்டன் இல்லத்தில் எல்லா வேலையும் பார்த்தேனே, ஏயா என்னையாச்சு கட்சிக்கு? கட்சி வேணும்யா எங்களுக்கு? ஆட்சிக்கு வர வரைக்கும் அமைதியாக இருந்தேனே, அதிகாரம் வந்த பின்னே அமுக்கத்தான் நினைச்சேனே, உடன்பிறவா சகோதரின்னு ஊரை சுற்றி வந்தேனே, ஊரெல்லாம் சொத்து வாங்கி உறவினருக்கு தந்தேனே, ஏயா என்னையாச்சு கட்சிக்கு? கட்சி வேணும்யா எங்களுக்கு? கோடி கோடியாக செலவு செஞ்சு கல்யாணம் நடத்தினேனே, ஜோடி ஜோடியாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து சிரித்தேனே, மன்னார்குடி மாஃபியான்னு பேரெடுத்து நின்னேனே, கட்சியை விட்டு கழட்டி விட்டப்போ கடிதம் கொடுத்து வந்தேனே, ஏயா என்னையாச்சு கட்சிக்கு? கட்சி வேணும்யா எங்களுக்கு? அப்பல்லோ நாடகத்தை 60 நாள் மேலே நடத்தினேனே, இட்லி சாப்பிட்டதா சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்தேனே, அஞ்சலி செலுத்த வந்தவர்கிட்ட ஆக்ஷன் செஞ்சு காட்டினேனே, அதுக்கு அடுத்த வாரமே பொதுச் செயலாளர் ஆனேனே, ஏயா என்னையாச்சு கட்சிக்கு? கட்சி வேணும்யா எங்களுக்கு? கலர் கலராக சேலை கட்டி கதை கதையாக விட்டேனே, எழுதி கொடுத்து படித்தப்ப கூட எமோஷனல் ஆனேனே, சின்னம்மானு பேர் வச்சு சிஎம்மாக நினைச்சேனே, பன்னீர் செஞ்ச தியானத்தால் பதறிப்போய் நின்னேனே, ஏயா என்னையாச்சு கட்சிக்கு? கட்சி வேணும்யா எங்களுக்கு? கூவாத்தூருக்கு கூட்டிட்டு போய் குஜாலா இருக்க வச்சேனே, சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புனால சபதம் செய்ய போனேனே, இலைய புடுங்கி வச்சுக்கிட்டு தலையில் தொப்பி போட்டாங்க, அமைச்சரெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களை துரத்திட்டுதான் சொல்கிறாங்க, ஏயா என்னையாச்சு கட்சிக்கு? கட்சி வேணும்யா எங்களுக்கு? வீடியோவை பார்த்துட்டு சும்மாவே இருக்காதீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க, ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.